நிறைய பேர் திவாலியில நடந்த சேல் சீசன்ல ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கியிருப்பீங்க. சரி, அப்ப நீங்க வாங்கலன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போனீங்கன்னா பிரைஸ் இட்ஸ் கான் த்ரூ த ரூஃப்ங்க, இட்ஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ புது ஸ்மார்ட் போன் வாங்குறது டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ இந்த வீடியோல நாங்க என்ன பண்ண போறோம்னா, நீங்க வச்சிருக்க ஸ்மார்ட் போனையே ஒரு புது ஸ்மார்ட் போன் ஃபீல கொடுக்க போறோம். 10 ஆசமான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறோம், which will make your phone feel like new. அண்ட் இதுல இருந்து ஒரு ஆப்போட டெமோ நான் காட்றே பாருங்க. சோ பேசிக்கலி இந்த நாட்ச் இருக்குல்ல, இதுல நீங்க ஒரு தடவை டாப் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்குது. டபுள் டாப் பண்ணீங்கன்னா கேமரா ஆப் ஓபன் பண்ணுது. அண்ட் ட்ரிபிள் டாப் பண்ணீங்கன்னா டார்ச் ஓபன் பண்ணிருங்க. சோ இந்த ஆப் வந்து 9th பொசிஷன்ல இருக்க வீடியோல. ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் பிகின் த வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஆப் வந்து பேப்பர் ஏஐன்ற ஆப்புங்க. ஸோ இந்த ஆப் வச்சு நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது என் ஃபோன் டிஃபால்ட்டாகவே பண்ணுமே, இதுக்கு எதுக்கு தனி ஆப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பேப்பர் ஏஐ மாதிரி நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடச்சிரும், பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்கும், பே வால் இருக்கும், அந்த பிரச்சனை தான் இருக்கும். இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ வித் நோ ஆட்ஸ். அண்ட் இந்த பேப்பர் ஏஐ ஆப் வச்சு நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு PDF ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் PDF ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் கூட பண்ணலாம் வித்தின் த PDF வித் the search terms that you want. Oh, in the app use pandringa ore or advice kuduthren, in the app oda settings kulla poite adoda AI model download pantingana locally adu run pannu, so that way performance better ah irukunga. And of course internet um thevapadadu. Adutha na recommend panna pora app vandu privacy guard. Privacy guard app vandu enak romba useful ah thonuchunga, ena unga google account la neenga privacy settings change panna virumbringa na neenga vandu nariya steps follow pannittu ulle poite multiple tabs open pannittu dhaan neenga settings change panna mudiyum. In the app use pantingana direct ah and the settings page ku ungal kondu poirum. Of course neenga vandu unga google account vechi முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஸ் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இட் டேக்ஸ் a lot of research, effort and time. சோ கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. சோ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். சரி, அடுத்த ஆப் நீங்க பாத்தீங்கன்னா மார்க். மார்க்ன்ற ஆப் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ we actually take a lot of screenshots. கரெக்ட் தானே? சில டைம் நீங்க வந்து உங்க கேலரி ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஏய் இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் எப்போ எடுத்தேன், இது எதுக்கு இப்போ இருக்கு, டெலீட் பண்ணுமே அப்படினு தோணும். கரெக்ட் தானே? சோ இந்த ஆப் என்ன பண்ணுனா அந்த process-ஐ சிம்பிளிஃபை பண்ணோம். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கும்போது டைரக்டா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எத்தனை நாளைக்கு உங்க போன்ல வைக்க விரும்பறீங்க அப்படினு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுங்க, 45 minutes, 2 hours and 3 days. இன் ஃபேக்ட் நீங்க வேணும்னா பெர்மனென்ட்லி கூட வெச்சுக்கலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட். பேசிக்கலி உங்களுக்கு வந்து அப்புறமா ஆக்சஸ் பண்ணனும்னா கண்டிப்பா இந்த டூல் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்க ஆல்பம்ல கிளட்டர்டா இருக்காது, டெஃபினெட்லி டெலீட் ஆயிடும் இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. நாலாவது ஆப் ரெக்கமெண்டேஷன் வந்து சீனியர் ஹோம் லான்ச்சருங்க. உங்க வீட்ல தாத்தா பாட்டி ஓல்ட் பீப்பிள் ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சீனியர் ஹோம் லான்ச்சர் நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்க மாடர்ன் ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க, யூஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்காது, சிம்பிளா இருக்காது. அந்த சிம்பிளிசிட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த சீனியர் ஹோம் லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லான்ச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஆப் ஐக்கன்ஸ் கிடைச்சிரும், ஈஸி கிளீனான யூஐ இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஸ்பீட் டயல்ல இம்பார்ட்டன்டான கான்டாக்ட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம், which is very nice. Of course உங்களுக்கு லைட் மோட், டார்க் மோட் கொடுத்திருக்காங்க, நீங்க எத்தனை ஆப்ஸ் வேணுமோ கிரிட்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க டெக்ஸ்டோட சைஸ், ஐகோனோட சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி ஹேண்டி. அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போற ஆப் வந்து ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜ ஆப்ங்க, ஆம்னி டூல்ஸ். ஏன்னா இதுல உங்களுக்கு தேவையான கன்வர்ஷன் டூல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த ஆப்குள்ள உங்களுக்கு வந்து ஏஜ் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, BMI கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, லெவலர் இருக்கு, கரன்சி கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க, லென்ஸ் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க, லோனு EMI கன்வெர்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா கன்வெர்டரும் உங்களுக்கு இதுலயே கிடைச்சிரும். ஆப் லே அவுட் சிம்பிளா இருக்கு, கிளீனா இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லான ஆப்பா தோணுச்சு, அதனால தான் ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்தது வந்து கன்வெர்டட் ஆப்ங்க. இது ஜென்ரலி யார் யாரெல்லாம் எடிட் பண்றீங்களோ உங்க போன்ஸ்ல அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப் வந்து பேசிக்கலி ஒரு ஆடியோ கன்வர்ஷன் டூல். ஸோ உங்கள்ட்ட ஒரு ஆடியோ ஃபார்மேட் இருக்குன்னா, ஒரு தரத்துக்கு AAC ஃபார்மேட் இருக்குன்னா AAC டு MP3 நீங்க டைரக்டா இந்த ஆப்ல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர் MP3 டு AAC, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு, எல்லா ஃபார்மேட்டும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் குவாலிட்டி ஆர் லோவர் குவாலிட்டி கம்ப்ரஷன், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. இன்ஃபேக்ட் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா வீடியோல இருந்து கூட ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குங்க. இட்ஸ் தட் யூஸ்ஃபுல். ஸோ
ஆடியோ கன்வர்ஷனுக்கு பெஸ்ட் டூல் கன்வெர்ட். அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஆப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லன்னு தெரியல, பட் எங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சோ நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இட்ஸ் கால்ட் ஆல்டர்னேட். நிறைய தடவை ஒன் டைம் யூஸ்க்கு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் டிரைவர் இருந்தாங்கன்னா இல்ல டெலிவரிக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க நம்பர்ஸ், அந்த நம்பர் வந்து நீங்க ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை கான்டாக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை வராது, கரெக்ட் தானே? அந்த நம்பரை உங்க போனோட கான்டாக்ட்ஸ் ஆப்ல சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க இந்த ஆல்டர்னேட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் ஆப்ல நீங்க இந்த கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுல கிளட்டர் இல்லாம அந்த நம்பர்ஸ் எல்லாம் காட்டிடும், அண்ட் உங்களுக்கு ஒன் டைம் யூஸ் ஆர் டெம்பரரி கான்டாக்ட் சேவிங் ஆப் மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அவங்க டீடைல வந்து இந்த ஆல்டர்னேட் ஆப்ல நான் சேவ் பண்ணி வச்சேன்னா அப்ப கால் வரும்போது அது எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியுங்க. அது எப்படின்னா, இந்த ஆப் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு பாப்அப் காட்டு கால் வந்துச்சுன்னா அந்த பாப்அப் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது யார் கால் பண்றாங்க அப்படின்னு. சோ தட்ஸ் யூஸ்ஃபுல். பை தி வே, இந்த ஆப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்ல கிடைக்காது, பட் இதோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோல சொல்லிருக்க எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் கிறிஸ்டல் கிளியரா ஒரு லிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கோம், அங்கே போய் செக் பண்ணுங்க. மறதின்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேசிய வியாதிங்க, அண்ட் அதுக்காகவே நம்ம ரிமைண்டர் செட் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா போன்ஸ்ல சில போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து ஒரு குட்டியூண்டான பாப்அப்பா வரும், அண்ட் அந்த பாப்அப் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க ரிமைண்டரையும் மிஸ் பண்ணிருவீங்க, கரெக்ட் தானே? சோ அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆப் நான் சொல்றேன், ரிமைண்ட் மீ யூசிங் கால். இந்த ஆப்ல நீங்க ரிமைண்டர் செட் பண்ணீங்கன்னா அந்த ரிமைண்டர் டைமுக்கு இந்த ஆப் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, நீங்க கால் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரிமைண்டரை சொல்லும், which is damn useful. And best part என்ன தெரியுமா, நீங்க என்ன வாய்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், உங்க வாய்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அருண் வச்சிருக்க வாய்ஸ் கேட்டு பாருங்க கொஞ்சம். சோ நம்ம 9th ஆப் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துட்டோம், அண்ட் ஸ்டார்டிங்ல காட்டின ஆப் தான் நாச் டச். இந்த நாச் டச் ஆப் நான் காட்டின மாதிரி உங்க நாச்சை ஒரு டச் ஏரியாவா மாத்திருங்க. சோ இந்த ஆப் குள்ள போயிட்டு நீங்க சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப்புக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நாங்க வந்து சிங்கிள் டேப்புக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், டபுள் டேப்புக்கு கேமரா ஆப் ஓபன் பண்ணணும், ட்ரிபிள் டேப்புக்கு டார்ச் ஓபன் பண்ணணும் செட் பண்ணி வச்சிருக்கோம். பட் நீங்க என்ன வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம், விச் இஸ் டேம் யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் நீங்க ஆப் கூட ஓபன் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போற ஆப் வந்து ஸ்கிரீன் வேலுங்க. சோ இந்த ஆப் வச்சு நீங்க பேக்ரவுண்ட் பிளே ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், எந்த வீடியோ ஆனாலும் எங்க இருந்து பிளே ஆனாலும் புரிஞ்சதில்லை சொல்றது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல பாப்அப் காட்டிடும், அதை டேப் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிரும், அப்படியே டைரக்டா நீங்க வீடியோ பிளே பண்ணிக்கலாம் விதவுட் எனி இன்டரப்ஷன்ஸ். எந்த வீடியோவையும் போடுங்க.